வல்லமையின் வார்த்தை இது, வல்லவரின் வார்த்தை இது, உன்னதரின் வார்த்தை இது, உண்மையுள்ள வார்த்தை இது, வல்லமையின் வார்த்தை இது, வல்லவரின் வார்த்தை இது, உன்னதரின் வார்த்தை இது, உண்மையுள்ள வார்த்தை இது. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நல்ல நாளில் வல்லமையின் வார்த்தை என்கிற நிகழ்ச்சியில் மறுபடியும் உங்களை சந்திப்பதிலே நான் மிகவும் சந்தோஷப்படுகிறேன். வல்லமையின் வார்த்தை என்கிற இந்த வார்த்தையை நான் உங்களுக்கு கொடுக்கும்படியாக கர்த்தர் எனக்கு கொடுத்த இந்த நல்ல நாளுக்காக என் தேவனை நான் ஸ்தோத்தரிக்கிறேன். ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா. இந்த நாளிலே நான் உங்களோடு பேச வேண்டிய சில காரியங்களை வேத புஸ்தகத்திலிருந்து தான் உங்களிடத்தில் நான் பேச விரும்புகிறேன். ஸ்தோத்திரம். எனக்கு பேச வேண்டிய காரியங்கள் எல்லாம் வேத புஸ்தகத்திலிருந்து தான் நான் உங்களோட பேச விரும்புகிறேன். என்ன காரணம் என்றால், வேத புஸ்தகத்தில் எடுத்து சொல்லக்கூடிய ஒவ்வொரு வார்த்தைகளும் நம்முடைய வாழ்க்கையிலே ஆறுதலையும் சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் அது தருகிறது. வேறு ஒரு வார்த்தையும் நம்முடைய வாழ்க்கையிலே சமாதானத்தையோ சந்தோஷத்தையோ நமக்கு தராது. அதுவா தந்தால் அது தர வேண்டும் என்று விருப்பப்பட்டால் தரும், இல்லை என்றால் படாது. அப்படியே ஏதாவது சந்தோஷமான வார்த்தைகள் நாம் கேட்டாலும் அது சில மணி நேரங்கள் தான் நம்மோடு கூட இருக்கும், அதுக்கு பிறகு அதனால் இருக்க முடியாது. ஸ்தோத்திரம். அதனுடைய ஆயுசு மிக குறைவாக இருக்கும். ஆனால் கர்த்தருடைய வார்த்தை என்பது அப்படி அல்ல. கர்த்தருடைய வார்த்தை என்பது நம்முடைய மனதிலே ஆழத்தில் இறங்கி சென்று அது என்ன செய்கிறது, அற்புதம் செய்கிறது. நம்முடைய கவலைகளை மாற்றுகிறது, நம்முடைய சிந்தைகளை மாற்றுகிறது, நம்முடைய பிரயாசங்களை மாற்றுகிறது, நம்முடைய துக்கத்தை மாற்றுகிறது. கர்த்தருடைய வார்த்தை, வேத புஸ்தகத்தில் இருக்கக்கூடிய வார்த்தைகள், அந்த வார்த்தைகளை குறித்து தான் இந்த நாளிலே நான் உங்களோடு பேச விரும்புகிறேன் என்று முதலாவது சொன்னேன். மறுபடியும் நான் உங்களோடு அதையே சொல்லுகிறேன். கர்த்தருடைய வார்த்தை என்பது அது வல்லமையின் வார்த்தை. அந்த வல்லமையின் வார்த்தை கேட்பதிலே மிகவும் சந்தோஷம். மார்க் எழுதின சுவிசேஷத்திலே 5:1-20 உங்களுக்காக நான் வாசிக்கிறேன். பின்பு அவர்கள் கடலுக்கு அக்கறையிலுள்ள கதரனேருடைய நாட்டில் வந்தார்கள். அவர்கள் படகிலிருந்து இறங்கின உடனே அசுத்த ஆவியில் ஒரு மனுஷன் பிரேத கல்லறையிலிருந்து அவருக்கு எதிராக வந்தான். அவனுடைய குடியிருப்பு கல்லறையிலே இருந்தது. அவனை சங்கிலிகளினாலும் கூட கட்ட ஒருவனாலும் கூடாதிருந்தது. அவன் அநேகந்தரம் விலங்குகளினாலும் சங்கிலினாலும் கட்டப்பட்டிருந்தும் சங்கிலிகளை முறித்து விலங்குகளை தகர்த்து போடுவான். அவனை அடக்க ஒருவனாலும் கூடாதிருந்தது. அவன் எப்பொழுதும் இரவும் பகலும் மலைகளிலும் கல்லறைகளிலும் இருந்து கூக்குரலிட்டு கல்லுகளினாலே தன்னை காயப்படுத்தி கொண்டிருந்தான். மறுபடியும் இந்த வேதத்திலே, வேத பகுதியிலே இனியும் வாசிக்க வேண்டிய பாகம் இருக்கிறது, நான் வாசித்து சொல்ல விரும்புகிறேன். அதற்கு முன்பாக இப்பொழுது வாசித்த பகுதியிலிருந்து சில காரியங்களை நான் உங்களிடத்திலே சொல்ல விரும்புகிறேன். பின்பு அவர்கள் கடலுக்கு அக்கறையில் உள்ள கதரனேருடைய நாட்டில் வந்தார்கள். ஸ்தோத்திரம். இந்த கடலை குறித்து வேத புஸ்தகத்தில் என்ன சொல்கிறது என்றால், இந்த கடல் 3 பேர்களாலே வேத புஸ்தகத்தில் சொல்லப்படுகிறது. 1வது கெனசரேத் கடல் என்று சொல்லப்படுகிறது. 2வது கலிலேயா கடல் என்று சொல்லப்படுகிறது. 3வது திபேரியா கடல் என்று சொல்லப்படுகிறது. இந்த கடல், இது கடல் அல்ல, இது யோர்தான் நதி பள்ளத்தாக்கின் வட பகுதியில் உள்ள ஒரு ஏரி. இது ஏகதேசம் 23 கிலோமீட்டர் நீளவும் 9 கிலோமீட்டர் அகலவும் உள்ள ஒரு ஏரி. இது திபேரியா கடல் கரை என்று எப்படி பெயர் வந்ததென்றால், அன்றைய நாட்களிலே ரோமர்கள் தங்களுடைய ராஜாக்களை தெய்வமாக மதித்து கொண்டு வந்தார்கள். அப்படி திபேரியா என்கிற ஒரு ராஜாவினுடைய பெயரை தான் இந்த கடலுக்கு அவர்கள் வைத்தார்கள். இந்த கடலை குறித்து தான் வேத புஸ்தகத்தில் அநேக இடங்களிலே சொல்லப்படுகிறது, இது கடல் அல்ல, ஒரு ஏரி. அந்த ஏரிக்கு பக்கத்தில் இருந்தான். இப்பொழுது நாம் சில சம்பவத்தை நாம் வாசித்தோம். ஒரு மனிதன் இருந்தான். அவனுடைய குடியிருப்பு என்பது என்றால் என்ன, எங்கே என்றால் கல்லறைகளிலே. சவங்களை புதைத்து வைக்கிற சுடுகாட்டிலே அவனுடைய வாசஸ்தலம். அவனுக்கு தங்குவதற்காக வீடு இருந்தாலும் அந்த வீட்டிலே அவன் போவதில்லை,
வீட்டில் உள்ளவர்களுக்கு அடங்குவதில்லை, வீட்டில் உள்ளவர்கள் அல்ல ஊரில் உள்ளவர்களுக்கும் அவன் அடங்குவதில்லை, அவன் அடங்காதவனும் தன்னைத்தானே காயப்படுத்தி கொண்டு கூக்குரலிட்டு அவன் மிகவும் வேதனையோடு கூடையும் பிரயாசத்தோடையும் துக்கத்தோடு கூட இருக்கிறான். அதே நேரத்தில் அவனுடைய வாசம் கல்லறைகளிலே இருக்கிறது. இப்படிப்பட்ட ஒரு மனிதனைத்தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சந்திக்க வருகிறார். இந்த உலகத்தில் நம்ம யாராவது சந்திக்க போனோமானால் அவங்க பேக்ரவுண்டை பார்த்து தான் நம்ம போவோம். எல்லாருமே அப்படித்தான் என்று நான் சொல்லவில்லை. சிலர் உடம்பு சரியில்லைன்னு சொன்னால் அவங்க கொஞ்சம் எல்லா காரியத்திலையும் முன்னால் இருக்கிறாங்க. பொருளாதாரத்தில், பதவியில், உற்றார் உறவுகளிடத்தில் நிறைய செல்வாக்கு உள்ளவர்கள். இப்படிப்பட்டவர்களை சந்திப்பதிலே நமக்கு எந்த விதமான மடியும் இல்லை. மடியும் இல்லை என்றால் அதற்கு நமக்கு விருப்பம் இல்லாமல் அல்ல, விரும்பி போவோம். ஸ்தோத்திரம். ஆனால் இந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ராஜாக்களை சந்திப்பதோ பிரபுக்களை சந்திப்பதோ மேலானவர்களை சந்தித்து வார்த்தை பேசுவதற்காக இவர் எங்கும் செல்லவில்லை என்பது வேதத்திலே ஆழமாக சொல்லப்படுகிறது. ஸ்தோத்திரம். அவர்கள் போன இடமெல்லாம், ஆண்டவராக இயேசு கிறிஸ்து போன இடமெல்லாம் என்றால் திரளான ஜனங்கள் எங்கே கூடியிருக்கிறாங்களோ அங்கே இல்லை. இவர் எங்கே போகிறாரோ திரளான ஜனங்கள் இவரோடு கூடி வரும். இவர் இருந்து வார்த்தைகளை பேசுவார். என்ன வார்த்தைகள் என சுயமாக அவருடைய ஹிருதயத்தில் தோன்றுகிற வார்த்தைகளை குறித்து பேச மாட்டார். ராத்திரியிலே தேவன் தனக்கு சொன்ன வார்த்தைகளை குறித்து ஜனங்களிடத்தில் பேசுவார். அல்லேலூயா. இப்படித்தான் ஜனங்களோடு 3.5 வருடமாக ஜனங்களோடு பேசி ஜனங்களிடத்திலே தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து சொல்லி, ஸ்தோத்திரம், அல்லேலூயா, அவர்களை பிசாசின் பிடியிலிருந்து கெட்டிலிருந்து ஆண்டவர் விடுவித்தார். அநேக பிசாசுகளை அவர் துரத்துகிறார். ஸ்தோத்திரம். அநேக பிசாசுகளை துரத்தி, அநேகருடைய பெயர்கள் இந்த புஸ்தகத்திலே இல்லை, ஆனால் பிசாசு பிடித்திருந்த சிலரை குறித்து மட்டும்தான் இந்த வேத புஸ்தகத்திலே ஆழமாக சொல்லப்படுகிறது. அதில் ஒருவரை குறித்து தான் இந்த நாளிலே நான் உங்களோடு கூட பேசுகிறேன். இந்த மனிதனுடைய செயல்களை குறித்து 3 சுவிசேஷ புஸ்தகங்களிலே இவரை குறித்து சொல்லுகிறது. மத்தேயு எழுதின சுவிசேஷத்திலையும் சொல்லப்படுகிறது, மார்க் எழுதின சுவிசேஷத்திலும் சொல்லப்படுகிறது, லூக்கா எழுதின சுவிசேஷ புஸ்தகத்திலையும் இந்த மனிதனை குறித்து சொல்லப்படுகிறது. மத்தேயு எழுதின சுவிசேஷத்தில் இவரை பற்றி அதிக விளக்கமாக ஒன்றும் அவர் எழுதவில்லை. மார்க் எழுதின சுவிசேஷத்தில் பார்த்தீர்களானால் கொஞ்சம் விளக்கமாக எழுதுகிறார் இதை குறித்து. 3வது லூக்கா எழுதின சுவிசேஷத்தில் இந்த பகுதியை நாம் வாசிக்க போனால் ரொம்ப விளக்கமாக இந்த மனிதனை குறித்து ஆழமாக சொல்லுகிறார். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஏனென்றால் இந்த மனிதனை குறித்து விளக்கமாக ஜனங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும், ஜனங்கள் இதிலிருந்து சில பாடங்களை கற்றுக்கொள்ள வேண்டும், ஜனங்கள் இதில் இருக்கக்கூடிய தேவன் அந்த மனிதனுக்கு செய்த அதிசயங்களை, அற்புதங்களை குறித்து அவர்கள் தியானிக்க வேண்டும். இப்படிப்பட்டதான ஒரு மனிதன் இந்த உலகத்தில் இருந்தாலும் தேவனால் விடுவிக்கப்பட முடியும் என்பதை நிரூபிப்பதற்காக இந்த பகுதியை, இந்த சம்பவத்தை 3 புஸ்தகங்களிலும் மத்தேயு என்கிறவரும், மார்க்கு என்பவரும், லூக்கா என்பவரும் அவர்கள் இந்த புஸ்தகத்தில் எழுதி வைத்திருக்கிறார்கள். இதில் 2வது புஸ்தகமாக இருக்கிற மார்க்கு எழுதின சுவிசேஷத்தில் தான் நான் இப்பொழுது நான் உங்களிடத்தில் வாசித்து காண்பித்தேன். இந்த மனிதனுடைய குடியிருப்பு என்றால் வீட்டில் தங்க முடியாது, வீட்டில் தங்குவதற்கு வசதி இல்லை என்ற ஒரு காரணம் அல்ல. இவனால் தங்க முடியாது, மனிதர்களோடு பேச முடியாது, மனிதர்களோட கோபமும் சண்டை போடுவான். அதே நேரத்தில் அவனை அடக்க யாராலும் முடியாது. கயிறுகளால் கட்டினாலும் அவனை கட்ட வைக்க முடியாது, சங்கிலினால் கட்டினாலும் முடியாது, விலங்கினால் விலங்கு போட்டாலும் அவனை கட்ட முடியாது. அவ்வளவு தூரம் பராக்கிரமும் அல்ல, பிசாசினுடைய அடிமைத்தனத்திலே இருக்கக்கூடிய ஒரு மனிதன். யாராலும் அவனை கட்ட முடியாது. ஸ்தோத்திரம். அதோடு கூட மட்டுமல்லாமல் மற்றவர்களையும் காயப்படுத்துவதற்காக அவன் முற்படுவான், அதே நேரத்தில் தன்னைத்தானே காயப்படுத்தி கொள்வான். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அப்படிப்பட்ட ஒரு மனிதன் அந்த நாளிலே வாழ்ந்து கொண்டிருந்தான். அவனை கவனிப்பதற்கோ, அவனை பாதுகாப்பதற்கோ, அல்லது டாக்டரிடத்தில் கொண்டு போவதற்கோ எத்தனை பேர் வந்து அவனை பார்த்தார்கள் என்பது வேத புஸ்தகத்தில் விளக்கமாக சொல்லப்படவில்லை.
ஆனால் இந்த மனிதனை கட்ட வேண்டும் என்பதற்குத்தான் ஜனங்கள் அதிகமாக விரும்பினார்களே தவிர குணமாக்க வேண்டும் என்கிற எண்ணம் அவர்களுக்கு இருந்ததா என்பதை பற்றி தெரியாது. ஆனால் இங்கே இந்த மனிதன் பிசாசினாலே முதலாவது கட்டப்பட்டிருக்கிறான், ரெண்டாவது மனிதர்களும் அவரை கட்டுவதற்காக விரும்புகிறார்கள். ஸ்தோத்திரம். இன்றைக்கு உலகம் அப்படி தான் இருக்குது. ஸ்தோத்திரம். சில பேர் சொல்லுவாங்க, வெந்த புண்ணில் வேல் பாய்ச்சின மாதிரி ஒவ்வொரு காரியமாக என்னுடைய வாழ்க்கை நடந்து கொண்டு இருக்கிறது, பட்ட இடத்திலேயே அடிபட்டு கொண்டிருக்கிறது, நான் என்ன செய்ய போகிறேன் என்று எனக்கு தெரியவே இல்லை என்று இந்த நாளில் ஏக்கத்தோடும் துக்கத்தோடு கூட நீங்கள் இருப்பீங்க. ஆனாலும் இந்த நாளிலே டிவி ப்ரோக்ராம் பார்க்க வேண்டும் என்பதற்காக டிவி டியூன் செய்து இந்த நிகழ்ச்சியை நீங்கள் பார்த்து கொண்டிருப்பீர்கள், இல்லைனா கேட்டுக்கொண்டிருப்பீர்கள். ஏதாவது வேலை செய்கிறனால இதை பார்க்குறதுக்கு நேரம் இருக்கனால எதனா ஒரு வேலை செஞ்சுட்டு இதை கேட்டுட்ருப்பீங்க. ஆனால் ஒரு காரியத்தை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், சாத்தானால் கட்டப்பட்டும் மனிதர்களால் கட்டப்பட்டும் இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இருக்கக்கூடிய ஜனங்கள் இன்று அநேகம் பேர் இருக்கிறார்கள், வெளி உலகத்திற்கு தெரியாமல் இருக்கிறார்கள். அவர்களைத்தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த நாளிலே தேடி வருகிறார். ஸ்தோத்திரம். அதுதான் வல்லமையின் வார்த்தை. அந்த வார்த்தை தான் இந்த காலவேளையிலே இந்த நாளிலே நான் உங்களோடு கூட பேசி கொண்டிருக்கிறேன். ஸ்தோத்திரம். இந்த நாள் நல்ல நாள். அப்படி கட்டோடு இருக்கிறவர்களை தேவன் இன்று கட்டு அவிழ்க்கிற ஒரு நாளாக இருக்கிறது. ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அவரிடத்தில் வருகிறவர்களை அவர்கள் சும்மா விடமாட்டார். ஸ்தோத்திரம். காரணம், உங்களை அவர் விடுவித்து உங்களை கட்டுகளையெல்லாம் மறுத்து சுதந்திரராக்கி விடுவது தான் அவருடைய வேலை. ஸ்தோத்திரம். அல்லேலூயா. காரணம், அவர் நம்மை நேசிக்கிறார், அவர் நம் மீது அன்பாக இருக்கிறார். இந்த உலகத்தில் செக்யூரிட்டி எவ்வளோதான் செக்யூரிட்டி போட்டிருந்தாலும் சில களவுகள் நடக்கிறது, சில குலைகள் நடக்கிறது, சில பிரயாசங்கள் தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறது. ஆனால் இந்த ஆண்டவர் இந்த உலகத்தில் இருக்கிற செக்யூரிட்டியை காட்டிலும் மேலான ஒரு செக்யூரிட்டியாக இருக்கிறார். ஸ்தோத்திரம். அவர் உங்களை பாதுகாக்கிறவர், அவர் உங்களை நோக்கி பார்க்கிறவர். ஸ்தோத்திரம். இந்த சூழ்நிலையில் இருக்கிற ஒரு மனிதன், இப்படிப்பட்டதான சூழ்நிலையில் இருக்கிற யாராவது இருந்தால் இந்த மனிதனை குறித்து உலகத்தினுடைய தீர்ப்பு என்னவென்றால், அவனுக்கு எதிர்காலம் இல்லை, அவனுடைய வாழ்க்கை இதோடு கூட முடிந்து விட்டது, அவனை பார்க்க யாராலும் வர முடியாது, பார்க்கவும் விரும்ப மாட்டார்கள். சிலப்போ மனைவி இருக்கலாம், குழந்தைகள் இருக்கலாம், அப்பா அம்மா இருக்கலாம், அவர்களெல்லாம் எழுதி தள்ளி வைப்பார்கள். ஈவன் இந்த மகன் இனி எங்களுக்கு இல்லை, யார் செய்த பாவமோ தெரியவில்லை, என் முன்னோர்கள் செய்த பாவமோ அல்லது என் குடும்பத்தில் வந்த சாபமோ என்னவென்று தெரியவில்லை, இவன் இப்படிப்பட்டவனாக இருக்கிறான், இவனுக்கு கடைசியில் மரணம்தான் தவிர வேறு ஒன்றும் இல்லை என்று தீர்ப்பெழுதி அவனை விட்டுவிட்டார்கள். ஸ்தோத்திரம். அவனுடைய குடியிருப்போ, நாம் வேதத்திலே வாசித்தோம், பிரேத கல்லறைகளிலே அவன் குடியிருந்தான். தன்னை காயப்படுத்துகிறான், மற்றவர்களை காயப்படுத்துவதற்காக அவன் ஓடுகிறான். இவர்களை இவனை பார்த்து பயந்து ஜனங்கள் ஓடி ஒளிக்கிறார்கள். ஸ்தோத்திரம். இவனை பார்ப்பதற்கு யாரும் வருவதில்லை. காரணம், இவன் எங்கே இருப்பான்னு நல்லா தெரியும், அந்த வழியில் யாருமே வரமாட்டாங்க. ஏனென்றால் புதைக்க வேண்டும் என்கிற அந்த ஒரு சூழ்நிலை வருகிறப்ப தான் சுடுகாட்டுக்கே வருவாங்க. அல்லாத சாதாரணமாக யாரும் சுடுகாட்டை போய் சும்மா ஒன்று ஜாலியாக போய் பார்க்கலாமென்ட்டு யாருமே இன்றைக்கு வரைக்கும் யாரும் பார்க்க போக மாட்டாங்க. ஏன்னா அந்த இடத்தை பார்க்கும் போதே ஜனங்களுக்கு பயமாக இருக்கும். ஐயோ, மரணம், மரணத்தை குறித்து அநேகர் பயந்து கொண்டு இருக்கிறாங்க. இந்த நாட்களிலே சில பேர் சொல்லுவாங்க, மரணத்தை பயப்படாமல் வேறு எதுக்குங்க பயப்படுறது. ஸ்தோத்திரம். மரணம் வந்தால் உலக வாழ்க்கை முடிந்து போகிறது. மரணம் வந்து முடிந்தால் இந்த உலகத்தில் நான் சம்பாதித்து வைத்ததெல்லாம் வேஸ்ட்டாகி போய்விடும். சில பேர் சொல்லுவாங்க, அந்த உலகத்தில் நான் சம்பாதிக்கவே தொடங்கலை, அதுக்குள்ளே மரணம் வந்து நான் என்ன பண்ணுறது, பயப்படுறாங்க. ஸ்தோத்திரம். நான் குடும்பத்துக்காக நான் இதுவரை ஒன்றும் சேர்த்து வைக்கவில்லை, என் குடும்பத்தை இதுவரை நான் பார்க்கவில்லை, என் குடும்பத்திற்காக நான் ஒன்றுமே செய்யவில்லையே, மரணம் வந்தால் நான் என்ன செய்வேன் என்று அங்கலாய்ப்போடு கூட இருக்கிறவர்களும் இருக்கிறார்கள். ஆனால் ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், கவலைப்படாதே, வல்லமையின் வார்த்தை கேள், அந்த வார்த்தை உன்னை பலப்படுத்தும், அந்த வார்த்தை உன்னை திடப்படுத்தும், அந்த வார்த்தை உன்னை மேன்மைப்படுத்தும், அந்த வார்த்தை உன்னை உயர்த்தும். இந்த மனிதனுடைய வாழ்க்கையை அன்றைய சமூகம், அந்த வாழ்க்கையிலே வாழ்ந்தவர்கள் எழுதி வைத்தார்கள், இவனுடைய கதை இதோடு கூட முடிந்து விட்டது, இவன் வாழ்க்கையில் திரும்பி வர முடியாது என்று முற்றுப்புள்ளி வைத்தார்கள். ஆனால் முற்றுப்புள்ளி வைக்கிற அந்த இடத்தில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, ஹல்லேலூயா, இவனை தேடி வருகிறார். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். இவனை தேடி வருகிறார். வேறு யாரும் அந்த கிராமத்தில் தேடி அவர் வரவில்லை, இவரை மட்டும்தான்
தேடி வந்தார். ஸ்தோத்திரம், அல்லேலூயா. அதுவும் படகில் ஏறி இந்த கிராமத்துக்குள்ளாக பிரவேசிக்கிறார். சாதாரணமாக ஒரு கிராமத்தில் ஒரு இந்த மாதிரி பாப்புலரான ஒரு ஆள், அவர் மலையிலிருந்து இறங்கின போது திரளான ஜனங்கள் அவருக்கு பின் சென்றார்கள் என்று வேத புஸ்தகத்தில் நாம் வாசித்தோம். அப்படிப்பட்ட ஒருவர் வருகிற வேளையிலே அந்த படகிலிருந்து இறங்கின உடனே பார்த்தீர்கள் என்றால் அநேக ஜனங்கள் அங்கே திரண்டு வந்திருக்க வேண்டும். ஆனால் அங்கே யாரும் வரவில்லை, ஒருவன் மட்டும்தான் வந்தான். யார் அவன்? அவனும் பிசாசு பிடித்தவன். பிசாசு பிடித்த ஒருவன் மட்டும்தான் ஆண்டவரை பார்ப்பதற்காக வருகிறான். வந்த உடனே ஸ்தோத்திரம், அவன் என்ன காரியத்தை சொன்னான் என்பதை குறித்து இப்பொழுது வேத புஸ்தகத்திலே வாசிக்கப் போகிறோம். அதே 5வது அதிகாரத்திலே நான் விட்டு போன அதற்கு மேலுள்ள வார்த்தைகளை நான் வாசிக்க விரும்புகிறேன். அவன் இயேசுவை தூரத்திலே கண்டபோது ஓடி வந்து அவரை பணிந்து கொண்டு, இதுவரைக்கும் ஒரு மனிதனை பார்த்தால் நிச்சயமாக காயப்படுத்துறதுக்கு தான் ஓடி வருவான். பார்த்த உடனே காயப்படுத்த வேண்டும், அடிக்க வேண்டும், கொல்ல வேண்டும், இந்த ஒரு சிந்தை தான் அவனுக்குள்ளாக இருந்தது. இந்த நாளிலே நீங்கள் சிந்தித்து பார்த்தால் உங்களுக்குள்ளாக சில வைராக்கியம் இருக்குது. மனிதர்களை பார்த்தாலே வெறுப்பாக இருக்கும். ஒருத்தனையும் பார்க்க வேண்டாம், ஒரு ஆளை நான் பார்க்க வேண்டாம், எல்லாருமே எனக்கு வெறுப்பாக இருக்குது, மனுஷன் கூட பேசுகிறதுக்கு எனக்கு பிடிக்கல என்று சொல்லிக்கொண்டு அநேகம் இருந்த நாட்களில் மனிதர்களோட வெறுப்பாக இருக்கலாம். காரணம் என்ன? சில மனிதர்கள் அவர்களை வஞ்சித்த நிமித்தமாக ஸ்தோத்திரம் அவ்வளோ வைராக்கியத்தோடு கூட இருக்கிறோம் இன்றைக்கும் அநேகம் இருக்கிறார்கள். அதே போலவே தான் அந்த நாளிலே அந்த மனிதன் வாழ்ந்து கொண்டிருந்தான். ஆனால் இந்த இயேசுவை கண்ட உடனே பிசாசு பிடித்திருந்தவன், செங்கலினால் கட்டப்பட்டவன், தன்னை காயப்படுத்தினவன், மற்றவர்களை காயப்படுத்த முற்பட்டவன், இவன் இயேசுவை கண்ட உடனே ஓடி வந்து, வேதத்திலே வாசிக்கிறோம், இயேசுவை தூரத்திலே கண்டபோது ஓடி வந்து அவரை பணிந்து கொண்டு, இயேசுவே, உன்னதமான தேவனுடைய குமாரனே, எனக்கும் உமக்கும் என்ன? என்னை வேதனைப்படுத்தாதபடிக்கு தேவன் பேரில் உனக்கு ஆணை என்று மிகுந்த சத்தமிட்டு சொன்னான். ஹலலூயா, ஸ்தோத்ரம், ஹலலூயா. அவன் சொன்ன வார்த்தைகளை நாம் ஒரு முறை கூட நான் வாசிக்கிறேன். இயேசுவே, உன்னதமான தேவனுடைய குமாரனே, எனக்கும் உமக்கும் என்ன? என்னை வேதனைப்படுத்தாதபடிக்கு தேவன் பேரில் உனக்கு ஆணை என்று மிகுந்து சத்தமிட்டு சொன்னான். ஏனெனில் அவர் அவனை நோக்கி, அசுத்தாவிய, இந்த மனுஷனை விட்டு புறப்பட்டு போ என்று சொல்லியிருந்தார். இங்கே சொல்லக்கூடிய வார்த்தை அந்த மனிதனுடைய வாயில் இருந்த வார்த்தை அல்ல, இந்த மனிதன் பேசினது அல்ல. இந்த மனிதனுக்குள்ளாக இருந்த, குடிகொண்டிருந்த, வாழ்ந்து கொண்டிருந்த அசுத்தாவிகள் சொல்லக்கூடிய வார்த்தைகளைத்தான் நான் இப்பொழுது வாசித்தேன். அந்த மனிதன் ஓடி வந்தான், அது உண்மை. பணிந்தான், அது உண்மை. இவ்வளவு காரியங்கள் செய்ய வைக்கிறது அவனுக்குள்ளாக இருந்த அசுத்தாவிகள். இதுவரைக்கும் மனிதர்களை மிரட்டி கொண்டு வாழ்ந்திருந்த அந்த அசுத்தாவிகள் இயேசு கிறிஸ்துவை கண்ட உடனே ஓடி வந்து பணிந்தது. ஸ்தோத்திரம். இந்த நாளிலே கூட பிசாசின் கட்டில் இருக்கிற குடும்பங்களை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், ஹல்லேலூயா, நீ யாரிடத்தில் வர வேண்டும்? இயேசு கிறிஸ்துவனிடத்தில் வா. ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா. உனக்குள்ளாக இருக்கக்கூடிய சத்ருவினுடைய கட்டுகளை, பிசாசின் கட்டுகளை ஆண்டவர் இன்றே அறுத்து, ஹல்லேலூயா, மாற்றுவார். உங்களை விடுதலையாக்க என் தேவன் போதுமானவராக இருக்கிறார். ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா. அதற்கு பிறகு நான் வாசிக்கிறேன் காரியங்களை. அப்பொழுது அவர் அவனை நோக்கி, உன் பேர் என்ன என்று கேட்டார். அதற்கு அவன், நாங்கள் அநேகராய் இருக்கிறபடினாலே என் பேர் லெகியோன் என்று சொல்லி, அந்த திசையிலிருந்து துரத்தி விடாதபடிக்கு அவரை மிகவும் வேண்டிக் கொண்டான். ஸ்தோத்திரம். இந்த பிசாசுக்கள், இந்த சாத்தானுடைய கட்டுகள் அந்த கிராமத்திலே சுற்றி கொண்டு இருக்கிறது. ஸ்தோத்திரம். இன்றைக்கும் சில இடங்களில், பல இடங்களில் பார்த்தால் அந்த தேசத்தை ஆண்டு கொண்டிருக்கிறது அங்கே ஆளுகை செய்கிற ஆட்சியாளர்கள் அல்ல, சத்ருவினுடைய, பிசாசுனுடைய கிரியைகள், ஆவியினுடைய கிரியைகள் தான் தேசத்தை ஆண்டு கொண்டிருக்கிறது. ஸ்தோத்திரம், அல்லேலூயா. மனிதர்கள் அல்ல, மனிதர்களுக்குள்ளே ஆண்டு கொண்டிருக்கிற அசுத்தாவிகள் தான் இந்த நாட்களிலே சிலரை ஆட்டி படைத்து கொண்டிருக்கிறது. ஸ்தோத்திரம். அதனால்தான் இந்த மனிதன் இப்படி இரக்கமற்றவனாக, மனம் இரக்கம் அல்ல, மனதின் இரக்கம் இல்லாதவனாக, யாரை கொல்ல வேண்டும், யாரை அடிக்க வேண்டும், யாரை நொறுக்க வேண்டும் என்கிற ஒரு எண்ணம் வருகிறது. எல்லாம் சத்ருவினுடைய ஆவிகள், பிசாசினுடைய ஆவிகள். இந்த ஆவின் கட்டில் இருக்கிறவர்கள் தான் இப்படிப்பட்ட சுபாவங்கள் வரும். யாராவது ஒருவர் நம்மை திட்டிவிட்டால் உடனே ஒன்றும் சொல்ல மாட்டார்கள், அவனை வெட்டி போட்டு விடுவேன், அவனை இல்லாமல் நான் செய்வேன். ஸ்தோத்திரம். அவன் என்னுடைய வாழ்க்கையில குறுக்கிடக்கூடாது, ஒரே வெட்டு, ரெண்டு துண்டு, அவ்வளோதான், நான் நிம்மதியாக இருக்கப் போகிறேன் என்று சொல்கிறது எல்லாம்
அவனுக்குள்ளாக ஆளுகை செய்து கொண்டிருக்கிற அசுத்தாவினுடைய கெட்டுநாள்தான் இந்த வார்த்தைகளை ஒவ்வொரு மனிதனும் பேசி கொண்டிருக்கிறான். ஸ்தோத்திரம். மனிதனாக, உண்மையாக மனிதனாக இருக்கிறவன் மனிதனை நேசிக்கிறவனாக இருப்பான். அந்த மனிதனாக மாற வேண்டும் என்றால் இந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை உன் வாழ்க்கையில் நீ ஏற்றுக்கொண்டால் நீ மனிதனாக வாழ முடியும். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. மனிதனை நேசிக்க முடியும். மனிதனை, அல்லேலூயா அல்லேலூயா, அவனை சமாதானத்தோடு சந்தோஷத்தோடு வாழ்வதற்கு நீ அவனுக்கு அல்லேலூயா இடம் கொடுக்க முடியும். ஸ்தோத்திரம். இங்கே வாசிக்கிறோம், இந்த பிசாசுகள் எல்லாம் சேர்ந்து சொல்லுகிறது, நாங்கள் இவனுக்குள்ளாக அநேகம் பேர் இருக்கிறபடினாலே என்னுடைய பெயர் லெகியோன் என்று சொல்லுகிறது. அது மட்டுமல்லாமல் நாங்கள் இந்த தேசத்திலேயே நாங்கள் வாழப்போகிறோம், அதனாலே இந்த தேசத்திலிருந்து எங்களை துரத்திவிடக்கூடாது என்று சொல்லுகிறது. அதற்கு பிறகு தங்களை அந்த திசையிலிருந்து துரத்தி விடாதபடிக்கு அவரை மிகவும் வேண்டிக் கொண்டான். அப்பொழுது அவ்விடத்தில் மலை அருகே அநேக பன்றிகள் கூட்டமாக மேய்ந்து கொண்டிருந்தது. அந்த பிசாசுகள் எல்லாம் அவரை நோக்கி, பன்றிகளுக்குள்ளே போகும்படி அவைகளுக்குள்ளே எங்களை அனுப்பும்படி அவரை வேண்டிக் கொண்டன. ஸ்தோத்திரம். இந்த பிசாசுகள் எல்லாம் சேர்ந்து ஆண்டவரிடத்தில் விண்ணப்பம் செய்கிறது, நாங்கள் இந்த தேசத்தை விட்டு போக மாட்டோம், ஒரே ஒரு காரியம் நீ செய்ய வேண்டும், அந்த பன்றி கூட்டம் அங்கே மேய்ந்து கொண்டிருக்கிறது, அவைகளுக்குள்ளாக நாங்கள் போகும்படி நீங்கள் கட்டளையிட வேண்டும் என்று சொல்லுகிறது. ஸ்தோத்திரம். ஆண்டவர் கட்டளையிட்டால் பிசாசுக்கள் எல்லாம் எங்கே போகும்? பன்றி கூட்டத்துக்குள்ளே போவதற்கு அது ரெடியாக இருக்கிறது. அதனால் தான் இந்த கால வேளையில், இந்த நாளிலே நான் உங்களோடு சொல்லுகிறேன், ஸ்தோத்திரம். என் தேவனால், என் இயேசுவால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. ஹல்லேலூயா. உங்களுடைய வாழ்க்கையிலே மாற்றப்படாத காரியங்கள், உங்களை நெருக்கி கொண்டிருக்கிற பிசாசுனுடைய கெட்டுகளை எல்லாவற்றையும் நீக்கி போடுவதற்கு என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து போதுமானவராக இருக்கிறார். அவரிடத்தில் வந்தால் நிச்சயமாக இந்த பன்றி கூட்டத்திற்குள்ளாக இந்த மனிதனுடைய ஆவிகள், அசுத்தாவிகள் எல்லாம், அவனுக்குள்ளே இருந்த எல்லா ஆவியும் நேராக அந்த பன்றி கூட்டத்திற்குள்ளாக போய் பன்றிக்குள்ளே புகுந்தது. பன்றிக்குள்ளே புகுந்த பிறகு இந்த பன்றி கூட்டம் எல்லாம் போய் என்ன செய்கிறது? அந்த உயரே மலையில் ஏறி கடலிலே விழுந்து அமிழ்ந்து மாண்டது என்று வாசிக்கிறோம் வேத புஸ்தகத்தில். இந்த இவனுக்குள்ளாக இருந்த ஆவிகள் என்னவென்றால் தற்கொலையின் ஆவி. ஆனால் இவன் தற்கொலை செய்து கொள்ளவில்லை. இந்த நாளிலே கூட அநேகம் பேர், இந்த நாள் ஏன் எனக்கு வந்தது, நான் எப்படியாவது சாக வேண்டும், இந்த உலகத்தை நான் வாழ்வதில் எனக்கு இடமில்லை, எனக்கு பிடிக்கவில்லை, வெறுப்பான உலகம், வேதனையான உலகம், துக்கமான உலகம், கண்ணீரான உலகம், இந்த உலகத்திலே வாழ்வதற்கு எனக்கு பிடிக்கவே இல்லை, நான் என் வாழ்க்கையை முடித்து கொள்ளப் போகிறேன் என்று வேதனையோட துக்கத்தோடு எத்தனை பேர் இருக்கிறீங்கன்னு இந்த உலகத்தில் யாரும் கணக்கு போட்டு பார்க்க முடியாது. ஆனால் ஆண்டவர் கணக்கு போட்டு இந்த நாளிலே பார்க்கிறார். ஸ்தோத்திரம். எத்தனை பேர் தற்கொலைக்காக ஒவ்வொரு நாளும் காலை வேளையிலே எந்திக்கிற வேளையிலே சிந்திக்கிறார்கள், ராத்திரி படுக்கிற வேளையிலே சிந்திக்கிறார்கள், வேலை செய்யும்போது சிந்திக்கிறார்கள், நான் எப்படியாவது சாக வேண்டும், இந்த உலகத்தில் நான் வாழ வேண்டாம், அதை போல வாழ்க்கையை நடத்தினவன் தான் இந்த நாளிலே நானும் உங்களோடு கூட பேசி கொண்டிருக்கிறேன். நானும் என்னுடைய வாழ்க்கையிலே தற்கொலை செய்து கொள்ள வேண்டும், இந்த உலக வாழ்க்கையை நான் முடிக்க வேண்டும் என்று நினைத்திருந்தேன், செய்தேன், ஆனால் அதிலிருந்து தேவன் என்னை விடுவித்தார். அதனால்தான் இந்த நாளிலே நான் உங்களோடு கூட பேசி கொண்டிருக்கிறேன். மனிதனை அழிப்பதற்கான தற்கொலையின் ஆவிகள் இந்த நாளிலே உலகமெங்கும், ஊரெங்கும், நாடெங்கும், கிராமங்கள் எங்கும், ஸ்தோத்திரம், அலைந்து திரிந்து நடந்து கொண்டிருக்கிறது. பணக்காரன் என்று இல்லை, ஏழை என்று இல்லை, ஹல்லேலூயா, யார் இருந்தாலும் சரி, இன்றைக்கு தற்கொலை பண்ணுகிறதுக்கு வயது வரம்பில்லாமல் போய்விட்டது. ஸ்தோத்திரம். அந்த நாளிலே தான், அந்த நாட்களில் சாதாரணமாக தற்கொலை பண்ணிக்கிறவங்க பார்த்திங்கன்னா ஒரு 20 வயசுக்கு மேலே, இல்லைங்களே 30 வயசுக்கு மேலே இருக்கிறவங்க தான் தற்கொலை பண்ணிக்கிறாங்க. ஆனால் இந்த நாட்களில் பார்த்திங்கன்னா 5 வயசு பையன் கூட தற்கொலை பண்ணிக்கிறான். பேப்பரில் நீங்கள் வாசிச்சிருப்பீங்க, அந்த பையனுக்கு கிரிக்கெட் விளையாடணும், கிரிக்கெட் விளையாடுறதுக்காக பேட்டு கேட்டான், பேட்டு அந்த அப்பா வாங்கி கொடுக்கல, அதனால் அவன் என்ன செய்கிறான் என்றால் தூக்கு போட்டு செத்து விட்டான் என்று பேப்பரில் வாசித்தோம். ஆம் பிரியமானவர்களே, தற்கொலைக்காக அலைந்து திரிந்து கொண்டிருக்கிற ஒரு கூட்ட ஆத்துமாக்கள் இந்த உலகமெங்கும் சஞ்சரித்து கொண்டிருக்கிறேன். அநேகருடைய வீட்டிலே நான் சாக வேண்டும், நான் உயிரோடு இருக்கக்கூடாது, கணவன் மனைவிக்குள்ளே சண்டை வந்தால் ஒரே ஒரு வார்த்தை, நான் செத்தாதான் நீங்கள் படிப்பீங்க, நான் செத்தாதான் நீங்கள் உருப்பிடுவீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஸ்தோத்திரம். அதை குறித்து அதிகமாக நீங்கள் பேசாதீங்க. ஸ்தோத்திரம். ஆனால் ஆண்டவர் பார்த்து கொண்டிருக்கிறார் உங்களை. உங்களை வாழ்க்கையை முடிப்பதற்காக ஆண்டவர் உங்களை இந்த உலகத்திலே வர வைக்கவில்லை, உங்களை அழிப்பதற்காக அல்ல, உங்களை, ஸ்தோத்திரம், ஆண்டவருக்குள்ளாக அழைப்பதற்காக ஆண்டவர் வந்திருக்கிறார். இந்த நாளிலே
தற்கொலை செய்து கொள்ள வேண்டும் என்கிற வேதனையோடு துக்கத்தோடு இருக்கிறவர்களை ஆண்டவர் பார்த்து சொல்கிறார், அல்லேலூயா, உங்களை விடுவிக்க நான் போதுமானவனாக இருக்கிறேன், என்னை நோக்கி பாருங்கள், என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தரப்போகிறேன் என்று சொல்கிறார். இந்த மனிதனும் அதே போலவே தான் தற்கொலை செய்யக்கூடிய ஆவிகள், அநேக ஆவிகள், ஒரு ஆவி அல்ல, லெகியோன் என்றால் 2000 பிசாசுகளுக்கு மேலாக இருக்கும் என்று வேத ஆராய்ச்சியாளர்கள் சொல்லுகிறார்கள். 2000 பிசாசுகள் இந்த மனிதனுக்குள்ளாக இருந்து தற்கொலை செய்து கொள்ளக்கூடிய ஒரு ஆவியினால் நிரப்பப்பட்டவனாக இருந்தான். ஆனால் அவன் தற்கொலை செய்து கொள்ளாமல் அங்கே இருந்தான். ஏன் என்றால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒருவர் வருகிறார், அவரால் இவன் விடுவிக்கப்பட வேண்டும் என்கிற தேவ நிச்சயம் இருந்தபடியினாலே. ஹாலேலூயா. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வரும் வரை அவன் உயிரோடு கூட வாழ்ந்திருந்தான். ஸ்தோத்திரம், அல்லேலூயா. அவனை பார்த்து ஆண்டவராக இயேசு கிறிஸ்து விடுவிக்க வேண்டும் என்ற தேவ சித்தம் இருந்தனாலே, யாராலும் குணப்படுத்த முடியாத இருந்த ஒருவனை என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து, அல்லேலூயா, ஸ்தோத்திரம், அவனை தேடி வந்து, அல்லேலூயா, அந்த நாளிலே அவனுக்கு விடுதலையை ஆண்டவர் கொடுத்தார். ஸ்தோத்திரம். வேதத்திலே வாசிக்கிறோம், அந்த மகன் விடுவிக்கப்பட்ட பிறகு சொல்லுகிறான், ஆண்டவரே, நான் உம்மோடு கூட வர விரும்புகிறேன் என்று. அப்பொழுது அவர் சொல்லுகிறார், நீ உன் வீட்டிற்கு போ என்று சொல்லுகிறார். அவன் அந்த தேசம் எங்கும் போய் ஆண்டவர் என்னை விடுவித்தார் என்கிற காரியத்தை குறித்து பிரசித்தம் பண்ணினான் என்று வேதத்திலே வாசிக்கிறோம். லூக்காளுதின சுவிசேஷத்தில் அதை வாசிக்கிறோம். அந்த பகுதியிலே வாசிக்கிற பொழுது, இந்த மகன் குணமடைந்த பிறகு அங்கே இருக்கிற கிராமத்தில் இருக்கிறவர்கள் எல்லாம் வந்து சொன்னார்கள், இந்த மகன் குணமடைந்தது என்னவோ நன்றாக இருக்கலாம், சரியாக இருக்கலாம், சந்தோஷமான விஷயமாக இருக்கலாம், ஆனால் எங்கள் நாட்டிலே இருந்த 2000 பன்றிகள் மரித்து போனது, இறந்து போனது, எங்களுக்கு லாபத்தை உருவாக்கின அந்த பன்றி கூட்டம் இல்லாமல் போனதே, அதனால் நீங்கள் இந்த கிராமத்திலே, இந்த ஊரிலே நீங்கள் வரக்கூடாது என்று சொல்லி கட்டுப்பாடு பண்ணி அவரை அனுப்பிவிட்டார்கள். ஸ்தோத்திரம். ஆனால் இந்த விடுதலையாக்கப்பட்ட மனிதன் சொல்கிறான், ஆண்டவரே, நான் உன்னோடு கூட வருகிறேன் என்று. அப்பொழுது ஆண்டவர் சொன்னார், நீ என்னோடு கூட வர வேண்டாம், நீ உன் வீட்டுக்கு போ என்று சொன்னார். அதற்கு பிறகு அந்த தேசத்திலே அவன் இந்த விடுதலை குறித்து பிரசித்தம் பண்ணினான் என்று வேதத்திலே வாசிக்கிறோம். அதற்கு பிறகு ஒரு முறை ஆண்டவர் திரும்பி வந்த பொழுது திரளான ஜனங்கள், ஸ்தோத்திரம், அல்லேலூயா, அவருக்கு பின்னாக வந்து அவருடைய வார்த்தைகளை கேட்க தயாராக இருந்தார்கள் என்று லூக்கா எழுதின சுவிசேஷத்தில் நாம் வாசிக்கிறோம். ஆம் பிரியமானவர்களே, இந்த நாளிலே கூட உங்களுடைய பிரச்சனைகளிலிருந்து விடுவிப்பதற்கும், உங்களை ஆறுதல் படுத்துவதற்கும், சமாதானப்படுத்துவதற்கும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவர் ஒருவர் மட்டும்தான் இருக்கிறார். இந்த பிசாசு பிடித்திருந்த ஒரு மனிதனை தேடி ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வந்து அவனை விடுவித்து அந்த தேசமெங்கும் தேவனுடைய நன்மைகளை குறித்து அவன் சாட்சி சொன்னான் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். ஆம் பிரியமானவர்களே, இந்த நாளில கூட இப்படிப்பட்ட வேதனையோடு கூட துக்கத்தோடு யாராவது இருந்தால், இந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உங்களை விடுவிக்க அவர் போதுமானவராக இருக்கிறார். இன்னும் இதை குறித்து இன்னும் அதிகமாக மேலான காரியங்களை நான் அறிந்து கொள்ள விரும்புகிறேன். எனக்காக ஜெபியுங்கள், என் குடும்பத்திற்காக ஜெபியுங்கள், என் பிரச்சனைக்காக ஜெபியுங்கள் என்று யாராவது நினைப்பீர்கள் என்றால், யாராவது அல்லேலூயா எனக்கு விடுதலை கொடுக்க மாட்டார்களா என்று வேதனையோடு துக்கத்தோடு இருப்பீர்களானால், அல்லேலூயா, என்னோடு கூட தொடர்பு கொள்ளுங்கள். என்னுடைய ஃபோன் நம்பர் அதில் வருகிறது. நீங்கள் உங்களுக்காக ஜெபிக்க வேண்டும் என்று சொன்னால், நிச்சயமாக நாங்கள் குழுவாக உங்கள் குடும்பங்களுக்காக, உங்களுடைய பிசினஸுக்காக, உங்களுடைய நன்மைக்காக, உங்களுடைய குடும்பங்களுக்காக ஜெபிக்க நாங்கள் காத்து கொண்டிருக்கிறோம். உங்களுடைய ஒரே ஒரு ஃபோன் காலுக்காக நாங்கள் காத்து கொண்டிருக்கிறோம். பிரியமானவர்களே, பிசாசின் கட்டிலிருந்து விடுதலை பெற இயேசு கிறிஸ்து ஒருவரை தவிர வேறு ஒருவரும் இல்லை என்பதை, அல்லேலூயா, அல்லேலூயா, வேத வசனத்திலே வாசித்தபடியே, அல்லேலூயா, நான் உங்களிடத்தில் சொல்லுகிறேன், அல்லேலூயா, உங்களை விடுவிக்க தேவன் ஒருவர் தான் போதுமானவராக இருக்கிறார். இந்த காலவேளையிலே, இந்த நாளிலே, ஸ்தோத்திரம், விடுவிக்க தேவன் உங்களுக்கு போதுமானவராக இருக்கிறார். உங்களுடைய பிரச்சனையிலிருந்து விடுவிக்க அவர் போதுமானவராக இருக்கிறார். நான் உங்களுக்காக ஜெபிக்க போகிறேன். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. பரலோகத்தில் வாழும் எங்கள் நல்ல ஆண்டவரே, இந்த நாளில் கூட ஆண்டவரே கர்த்தருடைய வார்த்தை கேட்கும்படியாக சிலரை ஆண்டவரே காண நீர் உதவி செய்தீர், அதற்காக உமக்கு நன்றி அப்பா. இந்த வார்த்தைகளை கேட்டு இந்த பிசாசு பிடித்திருந்த மனிதனை, அல்லேலூயா, ஸ்தோத்திரம், எப்படி ஆண்டவரை விடுதலை செய்தீரோ அதே போலவே இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களையும் ஆண்டவரை விடுவிக்கும்படியாக நான் செபிக்கிறேன் ஆண்டவரே. ஆமாம் ஆண்டவரே, கர்த்தர் எங்களை விடுவித்தார், கர்த்தர் எங்களுக்கு பலன் கொடுத்தார், கர்த்தர் எங்களுடைய பிரயாசத்தை மாற்றினார், கர்த்தர் எங்களுடைய துக்கத்தை மாற்றினார், எனக்கு சமாதானத்தை கொடுத்தார் என்ற வார்த்தை, அல்லேலூயா, ஸ்தோத்திரம், ஆண்டவரை கேட்கும்படியாக நீர் உதவி செய்யும்படியாக நான் செபிக்கிறேன் ஆண்டவரே. ஆமாம் ஆண்டவரே, அப்படியே செய்யுங்க, உங்கள் நாமத்தை மகிமைப்படுத்துங்க. இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபங்கள் நல்ல பிதாவே, ஆமேன். ஹல்லேலூயா. இந்த நாளிலே கூட ஸ்தோத்திரம், இந்த வார்த்தைகளை பேசும்படியாக கர்த்தர் எனக்கு உதவி செய்தார். ஹல்லேலூயா, தொடர்பு கொள்ளுங்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக, மேன்மைப்படுத்துவராக. ஆமேன்.